பரிசுத்த பிதாவே, மேல் நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவர இயேசுவின் நாமத்தில் அந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் நிற்பது நம்முடைய கிருபை நிர்மலமாகாது, நம்முடைய சுத்த கிருபை. எத்தனையோ ஜனங்களுக்கு எவ்வளோ பாதிப்புகள் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறதுனால இதுவரைக்கும் எங்களை கதை தாங்கி தப்புவித்து ஏந்தி காப்பாற்றி கனப்படுத்தி நிலைநிறுத்தி ஆண்டவரை வழி நடத்தி ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வருகிற உன்னதமான கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சாமி. ஆண்டவரே, மற்ற துதிக்கிறமையா ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை பார்த்து போவா சொன்னது, இஸ்ரவேலின் தேவனை கத்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் சொன்னாரேப்பா. அதே போல் நம்முடைய சட்டையின் மறைவில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவான பலன்களை எங்களுக்கு இதுவரைக்கும் தந்து எங்களை பாதுகாத்து ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வருகிற அந்த உன்னத கிருபையை நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து எங்களை கத்தனில் பொறுப்பிடுங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த நோக்கத்தோடு இந்த சமூகத்தில் கூடி வருவதற்கு என் ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டினீரோ. ஆண்டவர், இந்த நோக்கத்தை நாங்கள் அறியாவிட்டாலும் நீர் அறிந்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை அறிந்தபடினால் அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தி இந்த காலை நேரத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் கை கொள்ள வேண்டிய காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கை கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களை கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனான ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பலப்படுத்தும், எங்களை சகாயம் பண்ணும், எங்களை உதவி செய்யும், எங்களை ஒத்தாசை பண்ணி எங்களை நடத்துங்க. வேதத்தை வேதமாய் பார்க்க, வசனத்தை வசனமாய் பார்க்க, இந்த காலை நேரத்தில் கண்களை திறந்து கர்த்தர்களை நடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபத்தை நான் ஆசீர்வதிக்கிற உன்னதமான கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, பெரிய கலங்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் இந்த காலை நேர்ந்த கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கு விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல உங்களை உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றி கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கர்த்தவனை வழிநடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். தேவனுடைய ஆளுகை நமக்கு மேலே கர்த்தர் கொண்டு வருவாராக. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்தில் கூடி வருகிற நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்றபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நிச்சயமான உண்மைகள், மறுக்க முடியாத மறக்க முடியாத உண்மைகள். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை என்னென்ன பாதையெல்லாம் கடக்க வேண்டுமோ, எவைகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்ய வைப்பது ஆண்டவர் நம்ம கிருபைகளை தந்து கர்த்தர் நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் அந்த காலை நேரத்தில் கூட கர்த்தர் நமக்கு சொல்லி ஆஸ்வதிக்கிற வார்த்தை, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் சந்தோஷம் ஒன்று இருக்குது, அது மிகுந்த சந்தோஷம் ஒன்று இருக்குது. சந்தோஷம் ஒன்று இருக்குது, அதில் மிகுந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த காலநிலை கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காம ஒரு மிகுந்த ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு தேவன் கொடுப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். இது ஒரு சந்தோஷமான நிலையில் வாழ்ந்துட்டு போகிறதில்ல, ஒரு மிகுந்த சந்தோஷம். அப்போ சந்தோஷத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நடக்கிறதை பார்க்கும்போது அது நமக்கு சந்தோஷம், அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அது மிகுந்த சந்தோஷம். ஒருவர் வாழ்க்கையில் நடக்கும்போது யாரோ ஒரு நடக்குது அதை நம்ம பார்க்குறோம், இல்லை நம்ம சொந்தக்காரனுக்கு நடக்குது, நம்முடைய ஃப்ரெண்டுங்களுக்கு நடக்குது, நம்ம நெருங்கின உறவுகளுக்கு நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது சந்தோஷம் நமக்கு. அது பார்க்கும்போது பரவாயில்லப்பா, கர்த்தவனை ஆசிரிச்சார், சந்தோஷம். ஆனால் அதே நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நமக்கு அது ஏற்படுத்தும். சந்தோஷம் என்பது மற்றவங்களுக்கு நடக்கிறத நம்ம பார்க்கறது. இப்போ பைபிளில் படிக்கிறோம், அப்போ பார்க்குறோம், இல்லை சபை மக்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறாங்க அதை பார்க்குறோம், அதை நம்ம கேள்விப்படுறோம், அது நமக்கு சந்தோஷம். ஆனால் அதே நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது அது நமக்கு அது மிகுந்த சந்தோஷம், அது ஆனந்த சந்தோஷம் என்றும் அதை நம்ம சொல்லிக்கணும். அப்போ ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் கர்த்தனை செய்கிறார் நமக்கு ஏற்படுத்த முடியும். அப்போ இது யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறார்? இந்த சந்தோஷம் அடைய முடியாத போகிறதுக்கு என்ன காரணம்? இந்த மிகுந்த சந்தோஷத்தை அடைய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சின்ன ஒரு காரியத்தை மட்டும் இந்த காலை நேரத்தில்
நம்ம கவனிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு அதை நம்ம கவனித்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியவை எல்லாம் காணப்பட்டால் தான் நிச்சயமாகவே அந்த சந்தோஷத்தை அடைய முடியும். அந்த மிகுந்த சந்தோஷத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை, இல்லை ஆனந்த சந்தோஷத்தை நாம் அடைய முடியும். அந்த வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய குணங்கள், காணப்படும் நிகழ்வுகள் காணப்படாத பட்சத்தில் அவன் எவ்வளோதான் நம்ம பிரயாசப்பட்ட அறிவாளிகளாக இருந்தாலும் அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யவே முடியாதுன்னா அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளே இல்லை என்பது வேதத்தில் இருக்கிற உண்மைகள். அதனால் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குறத அப்படியே கை கொண்டு நடந்துட்டோன்னா நிச்சயமாகவே நமக்கு என்னவாக முடியும்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமாக முடியும். ஆனால் இன்றைக்கி கேட்குறத நம்ம கேட்குறதோடு விட்டுவிட்டு போயிடுறதுனால தான் இன்றைக்கி தேவன் நம்மளை அவர் எதிர்பார்த்தபடி நம்மளை ஆசீர்வதிக்க முடியல. நம்ம விரும்புகிறதையும் பெற முடியல. அவர் எதிர்பார்க்கிறதையும் நமக்கு என்ன செய்ய முடியல, தர முடியாமல் நம்ம இழந்து போயிருக்கிறவளாக என்ன செய்கிறோம், ஒரு பரிதபிக்கப்பட்டவளோ ஒரு பரிதாபக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறத காரணம் அவர் விரும்புகிறதும் நமக்கு கிடைக்கல, நம்ம விரும்புகிறதும் நமக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா அவர் விரும்புகிறத நம்ம செய்யலை, நம்ம விரும்புகிறத மாத்திரம் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த காலை நேரத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம், மற்றவங்க நடக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்பட்டு போயிடாத, அதே காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்சு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு ஏற்படுத்துவேன் சொல்லி தான் அந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 8 அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 8 வசனத்தை நாம் கவனித்தோமானால், 8 அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே, அப்போது அங்கே எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, மற்ற பட்டணங்கள்லாம் இருக்குது, மற்ற இடங்கள்லாம் இருக்குது, ஆனால் அந்த பட்டணத்திலலாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த சமாரியா பட்டணத்தில் உண்டாயிருக்கு. நமக்கு தெரியும் இது ஒரு இந்த பட்டணம் நமக்கு தெரியும். புளிப்பு போய் என்ன செய்கிறாரு, அங்கே சமாரியாவோட பிரசங்கம், புளிப்பு இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார். அப்போ அங்கே மிகுந்த ஒரு சந்தோஷத்தை என்ன செய்தது, அங்கே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷம், இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வுகளை அவர் என்ன செஞ்சுருக்குன்னா அவங்களுக்கு நடந்திருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க சந்தோஷத்தை பார்த்தாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சந்தோஷத்தை பார்த்தாங்க. அது பின்னடிக்கிற வசனத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வாசிச்சிங்கன்னா அடுத்த வசனம் 9 சீமோன் இருந்து சொல்லி. இப்போ அவங்க சந்தோஷப்படலையா? சீமோன் வந்து ஒரு பெரிய ஒரு 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 நிகழ்வை காட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. அப்படின்னா அவங்க சந்தோஷப்படலையான்னா சந்தோஷப்பட்டாங்க. அதான் நான் சொன்னேன், சந்தோஷம் என்பது என்ன, மற்ற யாருக்கோ ஒன்று ஏதோ ஒன்று நடக்கிறத பார்க்கும்போது உன்னை பார்க்குவதனால் வரக்கூடியது சந்தோஷம். ஆனால் மிகுந்த சந்தோஷம் என்பது அதே நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது மிகுந்த சந்தோஷம். சந்தோஷம் வேறு, மிகுந்த சந்தோஷம் வேறு. இந்த ஜனங்களாம் பார்க்குறாங்க, இந்த சமாரியா பட்டணத்தில் சீமன் என்ன செய்கிறாரு, பெரிய பெரிய வித்தை காட்டு ஏதோ ஒன்று செய்கிறாரு, அவர் செய்கிறது அடுத்த கட்டம் இருக்கட்டும், ஆனால் ஏதோ நாங்கள் நடக்குது. அப்போ ஏதோ ஒன்று செய்கிறத பார்க்கும்போது, யாருக்கோ நடக்கிறத பார்க்கும்போது அது நடக்குது இல்லையா, ஆனால் அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பிரமிச்சு போய் நிற்கிறாங்கன்னா சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்க விரும்பலை. ஆனால் அந்த பட்டணத்தில் எப்படி உண்டாச்சோம், மிகுந்த சந்தோஷம். அப்போ இது மிகுந்த சந்தோஷம் பார்க்கறது நம்முடைய வாழ்க்கை நடக்கணும். நம்ம எதை பார்த்து சந்தோஷப்படுறோமோ அதை பார்க்கறது, அந்த நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமானால் அது மிகுந்த சந்தோஷம். படிக்கிறோம், படிக்கும்போது சந்தோஷம், இப்படிலாம் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு, அது சந்தோஷம். ஆனால் அந்த நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது தான் மிகுந்த சந்தோஷம். சும்மா படிச்சுட்டு மட்டும் சந்தோஷப்பட்டு போயிடுறது இல்லை. இப்போ எழுதி கொடுக்கப்பட எதுக்குன்னா நீ படிச்சுட்டு சந்தோஷப்பட்டு போயிடுப்பா, அதுக்காகவா, அதுக்கு இல்லை. எழுதப்பட்டதை படிக்கும்போது சந்தோஷம், அப்புறம் ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாரு, இதெல்லாம் கிரியை நடந்திருக்குது, இப்படியெல்லாம் கிரியை செஞ்சுருக்கிறாரு, அதெல்லாம் படிக்கும்போது சந்தோஷம். ஆனால் அதோடு போயிடாது, அதோடு போக தேவனுக்கு விருப்பம் இல்லை. அந்த படித்ததை நீ பார்த்தத இல்லை நீ கேள்விப்படுறத உன் வாழ்க்கையில் அது நடக்கும்போது அது என்ன உண்டாகும், உனக்கு அது மிகுந்த சந்தோஷம், அது மற்றவனுக்கு சந்தோஷம்.
மற்றவங்களுக்கு நடக்கிறத நம்ம பார்க்கும்போது சந்தோஷம், அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது மிகுந்த சந்தோஷம். இப்போ நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது நமக்கு சந்தோஷம், அது மற்ற மிகுந்த சந்தோஷம், அது மற்றவங்களுக்கு சாதாரண சந்தோஷம். இப்போ சாதாரண சந்தோஷத்தை வாழ்ந்துட்டு போய் விரும்புறியா, ஒரு மிகுந்த சந்தோஷத்தை அடைய விரும்புறியா? நீ சாதாரண சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு போயிடலாம், ஆண்டவர் பிள்ளை பண்ணியிருக்கிறாரு ஓகே அப்படி படிச்சுட்டு போயிடலாம், இது சந்தோஷப்பட்டு போயிடலாம். ஆனால் ஒரு மிகுந்த சந்தோஷத்தாலையும் நீ வாழலாம். நீ எப்படி விரும்புகிற, நீ எதை விரும்புகிறையோ அதை தான் கத்தனை செய்ய விரும்புறா, கொடுக்க விரும்புகிறா. உனக்கு மிகுந்த சந்தோஷம் என்னாலும் கொடுக்குறாரு, உனக்கு இல்லைனா சாதாரண சந்தோஷம் போயிடுறனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். உனக்கு என்ன சந்தோஷம் வேணும், உங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? அப்போ ஒரு சாதாரண சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு மிகுந்த சந்தோஷமாக மாறுவதற்கு அவங்க செஞ்ச காரியங்கள் என்ன? அப்போ ஏன் இந்த சாதாரண சந்தோஷத்துலேயே அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க? இதோ சொன்னது அவங்க பார்த்தது மற்றவங்களுக்கு பார்த்தாங்க, இல்லை மற்ற இடத்துல கேள்விப்பட்டாங்க, இதுலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, காலத்தை போய்கிட்டு போயிட்டாங்க. மற்றவங்க இதை செஞ்சார் ஆண்டவர், அவங்களுக்கு பார்த்து இதை செஞ்சார் ஆண்டவர் இதை செஞ்சார் அப்படின்னு மற்றவங்க நடந்த மற்றவங்களுக்கு செஞ்ச அற்புதங்களையே பார்த்துட்டு இவங்க காலத்தை போய் கல்யாணம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ உனக்கு என்னப்பா செஞ்சார், அதை சொல்லுப்பா. அவங்களுக்கு விடுதலை ஆக்கினார், இவங்கள சுகமாக்கினார், அவங்களுக்கு அற்புதம் செஞ்சார், அவங்களுக்கு பேய விட, அவங்கள நோயை போக்குனார், இதெல்லாம் உண்மைதெல்லாம் பார்க்கணும். என்ன உண்டாகுது, ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ரைட்டு. அந்த சந்தோஷத்தோட போயிட விரும்புறியா, இல்லை அந்த சந்தோஷத்தை மாற்றி உன் வாழ்க்கையில் அதை நடைபெற்று ஒரு மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளே வாழ விரும்புறியா? எழுத்தின்படியே நீ பார்த்துட்டு படிச்சுட்டு போயிட்டா நீ சந்தோஷமாக போயிடலாம், பரவாயில்ல பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்குது, ஒரு செய்தியை பார்த்தோன்னே நடக்குது பரவாயில்ல சந்தோஷத்தை இருக்குது அப்படின்னு ஒரு நகர்வு நடக்குது. ஒரு உதவி கிடைச்ச உடனே பரவாயில்லப்பா பாவம் கர்த்தா உதவி செஞ்சார், கர்த்தாவை ஆசிர்வதி சந்தோஷம் இருக்குது, அதோடய வாழ்ந்துட்டு போயிடுறியா? இல்லை உனக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை கர்த்தர் உனக்கு செஞ்சு அந்த ஆனந்த சந்தோஷத்தில் மிகுந்த சந்தோஷத்தில் வாழ்ந்துட்டு போக விரும்புறியா? அற்புதத்தை படித்து படிச்சுட்டே அப்படியே படிச்சுட்டே பார்த்துட்டு போயிடுறியா, இல்லை இந்த அற்புதங்களை அனுபவித்து வாழ விரும்புறியா? அதான் கர்த்தருடைய கேள்வி. அற்புதத்தை படிச்சுட்டு போயிடுறியா, அற்புதத்தை அனுபவித்து போறியா? எப்படி வாழ்க்கை முடிக்க போகிற, படிச்சுட்டு பரவாயில்ல ஆண்டவர் சமாரியா படத்தை இதை பண்ணார், பிலிப்பி படத்தில் இதை பண்ணார், ஆபரகாமுக்கு இதை பண்ணார், சாராளுக்கு இதை பண்ணார், ஈசாக்கு இதை பண்ணார், அவங்களுக்கெல்லாம் பண்ணார், உனக்கு என்ன பண்ணார்? இதை பண்ணுறது எழுத எதுக்கு, நீ படிச்சுட்டு சந்தோஷப்பட்டு போயிடுறதுக்கு இல்லை, இவங்களுக்கெல்லாம் செஞ்ச ஆண்டவர் உனக்கும் செய்வார். அதை உன் வாழ்க்கை அனுபவம் ஆக்கியிருக்கிறியா, அதுவும் வாழ்க்கை அனுபவமாக மாறியிருக்கா? அதான் கேள்வி. அஞ்சு அப்போ ரெண்டு மீன், ஐயோ அப்படியா பரவாயில்லையே, அதை படிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை, அந்த குறைவான காலத்தை வச்சு அவனுக்கு நிறைவான வாழ வைக்க முடியும்னா ஓன் குறைவான காலத்தை வச்சு அவனுக்கு நிறைவா வாழ வைக்க முடியுன்றத அனுபவத்தில் வரணும் உனக்கு வந்திருக்கான். அந்த அனுபவத்துக்குள்ள வந்து ஒரு மிகுந்த சந்தோஷத்தில் கொண்டு வரணும் தான் கத்துடைய விருப்பம். அப்போ மற்றவன நிகழ்ச்சிகள் நடக்கிறத பார்க்கும்போது சந்தோஷம், ஆனால் அதே நிபுகள் நம்முடைய வாழ்க்கை நடக்கும்போது என்ன உண்டாகும், மிகுந்த சந்தோஷம். அப்போ அந்த மிகுந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஏவங்க இந்த மிகுந்த சந்தோஷத்துக்கு இதுவரைக்கும் என்ன செய்ய முடியல, அடைய முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு சின்ன கருத்தை மட்டும் வேகமாக நான் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிக்குவார். ஏன் சந்தோஷத்தோடு இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏன் சந்தோஷம் நின்றுட்டாங்க? சந்தோஷத்தை தாண்டி எதுக்கு வரல, அந்த மிகுந்த சந்தோஷத்துக்கு வரல, சந்தோஷத்தை தாண்டலை. ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை தாண்டல, அதோட நின்றுட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லோட நின்றுட்டாங்களே தவிர அந்த எல்லையை தாண்டி இன்னைக்கு ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வரலை, அதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு மூன்று காரியத்தை நான் வேகமாக அந்த பகுதியிலிருந்து சொல்லி நான் ஜெபிக்க வாங்கிக்கிறேன். ஏன் அவங்க குறிப்பிட்ட எல்லோட நின்றுட்டாங்க, அதை தாண்டி என்ன செய்ய முடியல, அவங்களால வர முடியல, சந்தோஷத்தோட நின்றுட்டாங்க. நான் சொன்னேன் திரும்ப சந்தோஷம் என்ன சொன்னேன், மற்றவன் நடக்கிறத வச்சு இப்போ நீங்கள் போய் ஜோம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு சுவை சுகமாகுது, உங்களுக்கு சந்தோஷமா, சந்தோஷம் இருக்குல்ல, பரவாயில்ல நம்ம ஜோம் பண்ணக்கிறத சுகமாக்கிட்டாரு சந்தோஷம், அதோட போயிட்டு விரும்புறியா? இப்போ அதே பிரச்சனை ஓன் வாழ்க்கையில் மாறின நடக்கணும்ல, அதானே உனக்கு மிகுந்த சந்தோஷம். எது சந்தோஷம், எது மிகுந்த சந்தோஷம், மற்றவனுக்கு நடக்கிறது சந்தோஷம், அதே காரியம் நம்ம வாழ்க்கை நடக்கிறது மிகுந்த சந்தோஷம். நீ எதில் வாழ விரும்புற? அப்போ ஏன் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷத்திலே போயிட்டாங்க, அதை தாண்டி என்ன செய்யலை, அந்த மிகுந்த சந்தோஷத்துக்கு வரலை, அந்த மிகுந்த சதவீதம் என்ன செய்ய முடியல, வரவும் முடியல, வரலை. அது என்ன காரணம், என்ன காரணம், ஏன் அந்த மிகுந்த சந்தோஷத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அடைய முடியல?
அப்ப என்ன செஞ்சா இந்த மிகுந்த சந்தோஷத்துக்கு நம்ம வரலாம்? இந்த சந்தோஷத்தை எல்லையை தாண்டி அந்த மிகுந்த சந்தோஷமான எல்லைக்குள்ள என்ன செய்யலாம் நம்ம வரலாம் என்ற இந்த மூன்று காரியத்தை நான் வேகமா சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். மீண்டும் அந்த வேத பகுதியை நீங்க அந்த எட்டாவது வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, அந்த ஆதியாகம் 8:8 அதுக்கு நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, அங்க நடக்கிற சம்பவத்தை அங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற அந்த காரியத்தை கவனிச்சீங்கன்னா, அந்த பட்டணத்திலே இப்போ நம்ம கவனிக்கிறது என்ன, ஏன் அந்த மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல? அந்த பட்டணத்தில் என்ன உண்டாச்சு? மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு இல்லையா? ஆனால் இதுவரைக்கும் ஏன் அந்த பட்டணத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காத போனதுக்கு என்ன காரணம்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இருந்து சொல்லி அப்ப இந்த சமாரிய நாட்டு ஜனங்கள்லாம் எங்க போறாங்க? அந்த சீமோன் இடத்துல போறாங்க. ஏன் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை தாண்டி மிகுந்த சந்தோஷத்தை வர முடியலன்னா, போகக்கூடாத இடத்துக்கு ஒரு மனுஷன் போவாங்கன்னா அவங்க மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள வர முடியாது. போகக்கூடாத இடத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் போவாங்கன்னா, போகக்கூடாத இடங்கள் இருக்குது, போக வேண்டிய இடங்கள் இருக்குது. இந்த சமாரியான பட்டணத்து ஜனங்கள் ஒரு போகக்கூடாத இடத்துக்கு அவங்க போனதுனால சந்தோஷத்தோடு நின்றுட்டாங்க. அந்த சந்தோஷத்தை தாண்டி அந்த மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள அவங்களால காலு வைக்க முடியல. அப்படின்னா மற்றவன் ஏதோ நடக்குது அதை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு வந்துட்டாங்களே தவிர, ஆனால் அந்த உண்மையான ஒரு நிகழ்வுகள் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்காமலே போயிட்டாங்க. ஏதோ நடக்குது அப்படின்னு போனதுனால அங்கே என்ன உண்டாயிடுச்சுன்னு சொன்னாக்க, அங்கே வருத்தம் இருக்கே தவிர அங்கே சந்தோஷம் கிடைக்கல. அப்ப இன்னைக்கு போகக்கூடாத இடத்துக்கு ஒரு மனுஷன் போனா அங்கே என்ன கிடைக்காதுன்னா, மிகுந்த சந்தோஷம் கிடைக்காது. ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம், போனதை வச்சியோ இல்லை பார்க்கறத வச்சியோ ஏதோ நடக்கிறத வச்சியோ என்ன செய்யலாம், ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனால் ஒரு மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள வரணும் அப்படின்னா போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் வரும். அப்போ போகக்கூடாத இடத்துக்கு ஒரு மனுஷன் போவாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை அடைய முடியாது. சந்தோஷத்தை வேணால் பார்க்கலாம், நீ சந்தோஷம் வாழ்ந்து போனாலும் ஓகே, கத்தாதுக்கு அவன் மாட்டு கற்று விரும்பலை, சரி அப்படியா, சரி அப்படியே போயிட்டு போ விட்டுரு அப்படின்ட்டு வா. இல்லை ஆண்டவரே, நான் சந்தோஷத்தோடு வாழ விரும்பலை, நீ எனக்கு மிகுந்த சந்தோஷம் வேணும்னாலும் கத்த கொடுக்க விரும்புகிற, உனக்கு எது வேணும்? மிகுந்த சந்தோஷமும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். இன்னைக்கு சபை மக்களுடைய சபையில் ஏன் அந்த மிகுந்த சந்தோஷத்தில் வர முடியலன்னா, போகக்கூடாத இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா போயிட்டாங்க. நமக்கு நாகமனை பற்றி நல்லா தெரியும், நாகமனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அந்த நாகமான எங்கே போக சொன்னா, இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசனத்தில் போக சொன்னான். அந்த சிறுபடி எங்கே போக சொன்னான்? தீர்க்கதரிசனத்தில் போக சொன்னான். அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொன்னால், நேராக ராஜா கிட்ட போயிட்டான். ராஜா கிட்ட போனதுனால ஒரு கிட்ட சந்தோஷம் இருக்கு, ஒருவேளை ராஜாவே நம்மளை பார்த்துட்டோம், ராஜாவே நம்மளை பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் போகும்போது நடந்துதான் சட்டையை கிழிச்சிக்கிட்டான். யார்? ராஜா சட்டையை கிழிச்சு உட்காந்துக்கிறான். எங்களால் என்ன முடியும், என்னால் போய் என்ன முடியும், இங்கே வந்து உட்காந்துருக்கிறே குசுரு சுகமாக்குன்னு உட்காந்துருக்கிறியே, என்னால் என்ன முடியும்? அப்போ ராஜாவை பார்த்ததுனால அந்த நிருபத்தை ராஜா கையில் கொடுத்ததுனால நாகமானுக்கான சந்தோஷம் இருக்கும். ஆனால் என்ன அடையலை முடியாமல் இது வரைக்கும் மிகுந்த சந்தோஷம் அடைய முடியல. ஆண்டவர் ஓசியாவை நம்ம கடந்த வாரத்தில் கூட நம்ம கவனித்தோம். ஓசியாவில் ஆண்டவர் சொன்ன 4:12 வாசிங்க இல்லையா, ஓசியா 4:12, என் ஜனங்கள் எங்கே போகிறாங்க? கட்டையின் இடத்துல போகிறாங்க. என் ஜனங்கள் கட்டையின் இடத்துல போகிறாங்க. என் ஜனங்கள் கட்டையின் இடத்துல என்ன செய்கிறாங்க? ஆலோசனை கேட்குறாங்க. அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். இது வேதனையாக சொல்கிறாரா சமாதானமாக சொல்கிறாரா? இவங்க போனது வேணா இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாமே தவிர, ஆனால் போனதுனால எந்த நிகழ்வு என்ன செய்யலை, நடக்கலை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் போகக்கூடாத இடத்துக்கு போனாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கை என்ன இருக்காதுன்னா மிகுந்த சந்தோஷத்தை இருக்காது, சந்தோஷம் வேணா இருக்கலாம். எங்கே போகிறோம்,
எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்றது யாருக்கு தெரியணும்? ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியமாக தெரிய வேண்டியது. இன்றைக்கி நமக்கு எங்கே போகணும்னு தெரியல, எங்கே போகக்கூடாதுன்னு தெரியல, எங்கே வேணாலும் போகிறோம், எங்கே வேணாலும் வரோம், எங்கே வேணாலும் நிற்கிறோம். ஒன்றும் அதில் என்னென்ன ஒரு கட்டுப்பாடே இல்லை. அப்போ போகக்கூடாத இடம் இருக்குது, போக வேண்டிய இடமும் இருக்குது. இப்போ எதை பார்த்து போனாங்க? ஏதோ அங்கே நடக்குது, ஏதோ அங்கே நடக்குது, ஏதோ நடக்குது, ஏதோ நடக்குதுன்னு போனதுனால அவனுக்கு என்ன கிடச்சிச்சு? சந்தோஷமானா கிடச்சிச்சு. இத்தனை கடமை சந்தோஷமாக தான் இருக்கிறான், அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனால் இவன் வாழ்க்கை நடக்கிறது அதை விட பரிதாபமான வேதனைக்கு. அவர் தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கணும், மிகுந்த சந்தோஷத்துக்கு வரணும்னா அவன் எங்கே போகணும்? போக வேண்டிய இடத்துக்கு அவங்க போகணும். இப்போ அவங்க எங்கே போனாங்க? மந்திரவாதிகிட்ட போயிருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இதே ஜனங்க மேலே அஞ்சுலேருந்து படிச்சிங்கன்னா, நாலுலேருந்தே படிச்சு அஞ்சு அஞ்சுலேருந்தே படிச்சிங்கன்னா, ஆ போய் ஆ கண்டு இப்ப ஜனங்கள் எங்க வந்தாங்களா? இப்ப ஜனங்கள் எங்க வந்தாங்களா? முதல்ல ஜனங்க எங்க போனாங்க? மந்திராவதி கிட்ட போனாங்க. இப்ப ஜனங்க எங்க போனாங்க? பிள்ளைப்பு கிட்ட வராங்க. அப்போ போக வேண்டிய இடத்துக்கு போனாக்க அவங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு என்ன உண்டாச்சு? போகக்கூடாத இடத்துக்கு போனால் சந்தோஷம் கிடச்சிச்சு, ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு போனால் மிகுந்த சந்தோஷம் கிடச்சிச்சு. இப்போ அவன் ஏதோ ஒன்று செஞ்சால் அதை பார்த்து தான் சந்தோஷப்பட்டு வந்தான், ஆனால் இப்போது அதை அவன் வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யாருக்கோ நடந்ததை பார்த்து பரவாயில்லையே அப்படின்னு கைத்தட்டி போகிறத விட்டு நம்ம சபையில் சாச்சனை கைத்தட்டுவாங்க இல்லையா? சபையில் சாச்சனை கேட்டேன், நம்ம சொல்ல விடுறதில்ல அதான் பிரச்சனை. என்ன சொல்லு, இன்னைக்கு எங்கே சொல்லிட்டு உட்காந்து நாளைக்கு எங்கே உட்காந்து கிடப்பான், அதை அந்த அதை பார்த்துட்டு நமக்கு என்ன பார்ப்பு, அதனால சாட்சியில் விடுறதில்ல இல்லையா? இப்போ யாரான ஒரு ஆள் அவன் வாழ்க்கை நடந்த நிகழ்வு சொல்லும் என்ன உண்டாகுது? உடனே கை தட்டி ஆரவாரம் பண்ணுறோம். எதை வச்சு? பரவாயில்லையே இப்படி நடந்திருக்கேன் இல்லையா, இது வரைக்கும் பார்த்து என்ன செஞ்சுட்டு வந்தான். போனால் மந்திரவாதியாக அந்த பிரம்மச்சோடனே பாரு, மணல் சக்கரையாக மாதிரி கொட்ட உடனே உடனே கையை தட்டிட்டு வந்துட்டான். ஆனால் இங்கே வந்த பிறகு என்னன்னா, அங்கே சக்கரையை மாறுச்சுன்னு கண்ணில் தான் பார்த்தான். இவன் அந்த சக்கரை என்ன செய்கிறான்? இப்போது அவன் வாழ்க்கை அனுபவிக்கிறவனாக மாறிட்டான். முதல்ல போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால என்ன செய்ய முடியல? அவன் வாழ்க்கை சந்தோஷம் கிடச்சிச்சே தவிர அவன் மிகுந்த சந்தோஷத்தில் வர முடியல. ஆனால் இப்போது இன்னொரு இடத்துக்கு போகிறான். எங்கே போகிறான்? முதல்ல வந்து அங்கே போயிருந்தான், இப்போ இங்கே வரான். அப்போ இங்கே வர வேண்டிய இடத்துக்கு வந்ததுனால அவன் வாழ்க்கை என்ன கிடைக்குதுன்னா, சந்தோஷம் கிடைக்கல, ஒரு மிகுந்த சந்தோஷம் கிடைக்கல. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் போக வேண்டிய இடமும் உண்டு, போகக்கூடாத இடமும் உண்டு. போகக்கூடாத இடத்துல காலை வச்சேன்னா கட்டாயமா நீ சந்தோஷம் வேணா இருக்கும், ஆனா மிகுந்த சந்தோஷத்தை நீ பார்க்க முடியாது. அந்த மிகுந்த சந்தோஷம் எப்படி சொல்லலாம்? எப்போதுமே சந்தோஷமா இருக்கலாம், அது வேணா பார்க்கும் போது சந்தோஷமா தெரியும், ஆனா இது அந்த மிகுந்த சந்தோஷத்தை எப்படி சொல்லலாம்? ஒன்று நம்ம வாழ்க்கை நடக்கிறதுன்னு சொல்லலாம் இல்லையா? ரெண்டாவது எப்படி சொல்லலாம்? அந்த சந்தோஷம் நிரந்தரமாகவே நிற்கிறது. இந்த விசாசம்லாம் வெளியில் போச்சு, திரும்ப அது என்ன செய்யல? உள்ள வரலை. அந்த நோயெல்லாம் வெளியில் போச்சு, திரும்ப என்ன செய்யல? வரலை. அப்படின்னா இது எப்படிப்பட்ட சந்தோஷம்? பெரிய சந்தோஷம் எப்படி சொல்லலாம்? மிகுந்த சந்தோஷம் எப்படி சொல்லலாம்? நிரந்தரமான சந்தோஷம். சந்தோஷம் என்பது பார்க்கும்போது, ஆனால் மிகுந்த சந்தோஷம் என்பது என்ன? நிரந்தரமான ஒரு சந்தோஷம். புரிய சொல்றது, சந்தோஷன்றது பார்க்கும்போது என்ன செய்யும்? இப்போ சினிமாக்குள்ள போறாங்க இல்லையா, ஜோக்க பார்க்கும்போது சந்தோஷம் தான் இல்லையா? கடைசி எண்டுன்னு போட்டா அந்த சந்தோஷம் அங்கேயும் முடிஞ்சு போயிடுது இல்லையா? வணக்கம்னு போட்டா அதோட முடிஞ்சு வெளியே வரும்போது என்ன செய்யறான்னா, திரும்ப அந்த துக்கத்தோட தான் வெளியே வரும். அப்ப நிரந்தர சந்தோஷம் என்பது நம்ம பெறுகிற அந்த அடையிற மகிழ்ச்சி கடைசியில் என்ன செய்யணும்? வாழ்க்கையில நிரந்தரம் இருக்கணும், அதுதான் மிகுந்த சந்தோஷம்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நம்மளுக்கு நடக்கிறது, ரெண்டாவது நிரந்தரமான முறையாக தங்குறது. அப்போ அதுதான் மிகுந்த சந்தோஷம். இப்போ பட்டணம் மந்திரவாதிகிட்ட போனாக்க அவன் பிரமைக்கு பண்ணும்போது ஏதோ நான் செய்யும் போது ஒரு சந்தோஷம் உண்டாகுது. ஆனால் இங்கே வரும்போது விசாசம் வெளியில் போச்சு, மந்திரங்கள் வெளியில் போச்சு, அந்தகார வீடு வெளியில் போச்சு, நோய் வெளியில் போச்சு, விசாசம் வெளியில் போச்சு, மந்திரங்கள் வெளியில் போச்சு, செய்வன் வெளியில் போச்சு. இப்போ இவன் வாழ்க்கை கிடைக்கிறது என்ன கிடைக்கிதுன்னா, ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லை, பார்க்கறதுனால கிடைச்ச சந்தோஷம் இல்லை, அது அவன் வாழ்க்கையில் அடைஞ்ச ஒரு நிரந்தர சந்தோஷம், ஒரு நிச்சயமான சந்தோஷம்.
அவன் அந்த நிரந்தர சந்தோஷம் வாழ்க்கையில செய்ய போச்சு. அவனுக்கு கிடைக்கும் போதுதான் என்ன உண்டாகுது, மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில உண்டாகுது. அப்போ மிகுந்த சந்தோஷம் அது நம்மளுக்கு நடக்கிறதுனால அந்த மிகுந்த சந்தோஷம் என்ன, ஒரு நிரந்தரமான சந்தோஷம் எப்பவுமே என்ன செய்யுது, அது நம்மகிட்ட போனது போனதாக இருக்குது. அப்போ நம்மகிட்ட என்ன செய்ய திரும்பாது, உள்ள வரல ரைட் பரவாயில்ல கத்தவன ஆசை எப்போதுமே அவன் என்னமா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். இந்த பிசாசு உள்ள இருக்கிற வரைக்கும் எப்படி இருப்பான், எப்பவுமே வேதனை. ஒருவேளை அங்கே போகும்போது ஜோம் பண்ணும் போது கீழே நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம், சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே திரும்ப அந்த பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ இங்கே இருக்கும்போது சந்தோஷம் இருந்துச்சு ஆனால் அங்கே வீட்டுக்கு போன உடனே அந்த பிரச்சனை, அந்த சந்தோஷம் காணாத போயிடுச்சு. இல்லை இங்கே இருக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, அங்கே அங்கே இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அங்கே இருக்க உடனே அந்த பிரச்சனை தெரியல, ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்த உடனே நினச்சி போச்சு அந்த பிரச்சனை மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருச்சு, அந்த போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன, நடந்தது மிகுந்த சந்தோஷம் அல்ல, சந்தோஷம். அப்ப போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் அவங்க வாழ்க்கையில எதை அவங்க பார்க்க முடியும், மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும். அந்த மிகுந்த சந்தோஷம் என்பது ஒரு வார்த்தை என்ன சொல்லணும், நிரந்தரமான சந்தோஷம், பெற்ற விடுதலை அவ்வளவுதான். திரும்ப அந்த அந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் வேறதான் வரலாம், ஆனா அந்த பிரச்சனைகளை போராட்டங்களும் திரும்ப வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, என்றாகாத அளவுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கதவுல செய்ய விரும்புகிறான். அப்போ போக வேண்டிய இடமும் உண்டு, போகக்கூடாத இடமும் உண்டு. அப்போ போக வேண்டிய இடத்துக்கு போனால் மிகுந்த சந்தோஷம், போகக்கூடாத இடத்துக்கு போனால் அது சாதாரண சந்தோஷம், போகணுன்ற சந்தோஷம். ஆனால் இது பெற்றுக்கொண்டோன்ற சந்தோஷம். நமக்கு எந்த சந்தோஷம் வேணும், அப்போ மூணாவது நிரந்தர சந்தோஷம் என்னென்னு சொல்லலாம், நம்ம பெற்றுக்கொண்ட சந்தோஷம் இல்லையா. அங்கே பார்க்கறது சந்தோஷம், அங்கே கேள்விப்படுறது சந்தோஷம், ஆனால் இங்கே எப்படிப்பட்ட சந்தோஷம், அது பெற்றுக்கொண்டதுனால வரக்கூடிய சந்தோஷம். அந்த மிகுந்த சந்தோஷம் என்னது, ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது, ரெண்டாவது எப்படி சொல்லலாம், அது தங்கியிருக்கிறது, மூணாவது என்ன சொல்லலாம், அதை நான் பெற்றுக்கொண்டது இல்லைன்னா தங்கியிருக்கிறது அப்படி சொல்லணும் இல்லையா. பார்க்கறதோட இல்லை, அது நடக்குது, நான் அதை பெற்றுக்கொண்டேன், அது நடக்குது, அது நிரந்தரமாக தங்கியிருக்குது. அப்படி அந்த மூணு விதத்தில் செய்யலாம் அந்த மிகுந்த சந்தோஷத்தை, அந்த மூணு விதத்தில் அப்படி நம்ம சொல்லிக்கணும். ஆனால் அங்கே என்னென்னா பார்க்கறதோட முடிஞ்சு போச்சு, அது அவ்வளோதான், அது மேலே என்ன கிடையாது, ஒரு சந்தோஷமா கிடையாது. அப்ப போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் ஒரு மனிதன் என்ன பார்க்க முடியும்னா சந்தோஷத்தை பெற முடியும், அந்த சந்தோஷம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவன் வாழ்க்கை நடக்க முடியும், அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த சந்தோஷம் நிரந்தரமா அவங்க வாழ்க்கையில தங்க முடியும். இது மூணும் நடக்கணும்னா அவன் போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யணும், போக வேண்டும். அப்ப மிகுந்த சந்தோஷத்தை என்ன செய்யலாம், மூணு கதை சொல்லலாம். ஒன்னு என்ன, பெற்றுக்கொண்டான், அது அவன் வாழ்க்கையிலே நடக்குது நடந்தது, அது அவன் பெற்றுக்கொண்டான், அது அவன் வாழ்க்கை நடந்தது மட்டுமல்ல அது நிரந்தரமாக அவனுடைய சரீரத்திலே தங்கியிருக்குது, அவனுக்குள்ளே தங்கியிருக்குது அந்த சந்தோஷம். அந்த மூணும் கிடைக்கணும்னா அவன் போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கும். அப்படி போகக்கூடாத இடத்துக்கு அவன் போவாங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறேன் அது எங்கே வேணால் இருக்கலாம், அது மந்திரவாதினு அங்கே அவன் சொல்கிறான் பிரமிக்க பண்ணியிருந்தான். பட் அதே போல் மற்ற இடங்களும் பிரமிக்க பண்ணக்கூடிய இடங்கள் ஆவிக்கிற வட்டாரங்களிலும் இருக்கிறது, பட் மற்ற இடங்களும் இருக்குது, மற்ற இடங்களும் இருக்குது. அது நம்ம விவரமாக சொன்னது நாங்கள் சங்கடமாக போயிடும், அதை நம்ம சொல்ல வேண்டாம். அப்போ ஒன்று போக வேண்டிய இடம் உண்டு, போகக்கூடாத இடமும் உண்டு. போக வேண்டிய இடத்துக்கு போனால் மிகுந்த சந்தோஷம், போகக்கூடாத இடத்துக்கு போனால் சந்தோஷம் கிடைக்கும், அது அந்த எல்லையோட முடிஞ்சு போயிடும். திரும்ப அடுத்த எல்லையில் காடை வச்சா வேதனை ஆரம்பிச்சிடும், அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காது, அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் உன் காரியத்தில் நடக்காது. ரெண்டாவது வாசிக்கலாம், அதே வசனம் மீண்டும் வாசிக்கலாம், ஒன்பதாம் வசனத்திலிருந்து. ஒரு மனுஷன் இருந்தான், இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும், அப்படின்னா போகக்கூடாத நபர் இடத்துல போயிட்டாங்க. ஒன்று போக வேண்டிய இடமும் உண்டு, போகக்கூடாத இடமும் உண்டு. ரெண்டாவது என்னன்னாக்க போகக்கூடாத நபரிடத்தில் போயிட்டாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் போகக்கூடாத நபரிடத்தில் போவாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு என்ன பார்க்க முடியாதுன்னா மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரே சொல்யூஷனில் ஒரே நபர்கள் அல்ல. நான் சொல்கிறேன், இருதயத்தை பார்க்குற டாக்டர் வேறு, தலைக்கு பார்க்குற டாக்டர் வேறு, கண்ணுக்கு பார்க்குற டாக்டர் வேறு. ஸோ எல்லோருக்கும் இருக்கிறாங்க டாக்டர், ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலிஸ்ட் அங்கே இருக்கிறாங்க.
அப்போ ஒரு காரியத்துக்கு யார் இடத்துல போகணுமோ அவங்க கிட்ட தான் நம்ம போகணும். இப்போ சங்கீதம் ஒன்று ஒன்று ஆரம்பிச்சு சொல்லிடுறேன் இல்லையா, என்ன சொல்லிட்டாரு சங்கீதம் ஒன்று என்ன சொல்லிட்டாரு, துன்மார்க்கம் கட்ட போய் என்ன செய்யாத கேட்காதன்ட்டார், துன்மார்க்கம் கட்ட போய் என்ன செய்யாத கேட்காதன்ட்டார். அப்படிதான் சொன்னாரு, துன்மார்க்கம் கட்ட என்ன செய்யாத நீ கேட்காத, துன்மார்க்கம் ஆலோசனைபடி நடக்காது. அப்படி என்ன அர்த்தம், துன்மார்க்கம் கட்ட போய் ஒரு ஆலோசனை செய்யாத நீ கேட்காத. அப்ப நீ போக வேண்டிய நபர்கள் உண்டு, நீ போக வேண்டிய நபரை விட்டுட்டு நீ போக கூடாத நபரிடத்துல போவாயானால் நிச்சயமா என்ன கிடைக்காதுன்னா மிகுந்த சந்தோஷம் கிடைக்காது. ஒரு ஆலோசனை பெறது யார்கிட்ட போற, ஒரு வழிநடத்துல பெறுவதற்கு யார்கிட்ட போற, ஒரு தேவ சித்தத்தை கேட்க யாரிடத்துல போற, யார் உனக்கு கவுன்சல் பண்றது, ஒரு காரியத்தை குறித்து யார் உனக்கு கவுன்சல் பண்றது, நீ யார் இடத்துல கேட்க விரும்புற. வாகா இருக்கிறாரு இல்லையா, நல்ல ராஜா தான், ஆனா 400 பேரை வச்சிருக்கிறாரு, எதுக்கு 400 பேர் ஆகா வச்சிருக்கிறார், எதுக்கு வச்சிருக்கிறாரு, இந்த 400 பேரும் நான் என்ன நினைக்கிறேனோ அதே அப்படி என்ன செஞ்சிடணும், எனக்கு சொல்லிடணும், தனக்கு ஏற்றபடியாம சொல்லிடணும், நான் போறேன்னு நினைச்சா போறேன் சொல்லிடணும், நான் போகக்கூடாதுன்னு நினைச்சா போகக்கூடாதுன்னு சொல்லிடணும், நான் வாங்கணும்னு நினைச்சா வாங்கணும் சொல்லிடணும், நான் விற்கிறேன்னு நினைச்சா வித்துறேன்னு சொல்லிடணும், நான் அதை உடைக்கிறேன்னு நினைச்சா உடைச்சிரணும் சொல்லிடணும், இதை நான் கட்டுறேன்னு நினைச்சா கட்டுறேன்னு சொல்லிடணும், இதை நான் இடிக்கிறேன்னு நினைச்சா இடிக்கணும்னு சொல்லிடணும். அப்போ நான் என்ன சொல்றேனோ என்ன நினைக்கிறேனோ நான் எப்படி யோசிக்கிறனோ அதே போல என்ன செஞ்சிடணும் அவங்க எனக்கு சொல்லிடணும். ஆனால் அதே படத்தில் இன்னொருத்தங்கிறான், அவன் யாரு, ஒரே ஒருத்தங்கிறான், அவன் யாரு, மிகாயா. அவன் எப்படிப்பட்ட ஆளு, இவனுக்கு ஆப்போசிட்டா சொல்ற ஆள் இல்ல, இவன் நினைக்கிறத ஆப்போசிட்டா அந்த ஆப்போசிட்டா உண்மையா சொல்ற ஆள். இவன் எப்போதும் அவன் அவன் சொல்றான் இல்லையா, அவன் எப்பவுமே எனக்கு என்ன செய்வான், எதிரா சொல்லுவான், தீமையா சொல்லுவான், அவன் தீமையா சொல்ற ஆள் இல்ல, தீமையை தீமையா சொல்ற ஆள். மிகாயா யாருன்னா தீமையா சொல்ற ஆள், என்ன அர்த்தம், இவனுக்கு ஆப்போசிட் நடத்தும், இவனுக்கு பிடிக்காதெல்லாம் அவன் செய்யறான்னு அர்த்தம், அப்படி இல்ல. இங்க ஒருத்தர் இருக்கிறான், எப்பவுமே எனக்கு என்னவா சொல்லுவான், எதிரா சொல்லுவான், தீமையா சொல்லுவானா, என்ன அர்த்தம், அப்ப மிகாயாவுக்கும் ஆகாப்புக்கும் பகை, அதனால இவனுக்கு எப்பவுமே ஆப்போசிட் அவன் சொல்லணும், ஆப்போசிட் அவன் சொல்லணும்னு அவன் நினைச்சிருக்கிறான், இவன் நினைச்சிருக்கிறான் இல்ல. அங்க தீமை நடக்க போது நடக்க போற தீமையே தீமையா நடக்க போதுன்னு சொல்ல போறான் அவ்வளவுதான். அப்ப ஒன்னு என்ன புரியுதுன்னா, யார் இடத்துல போக விரும்புறீங்க, ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு யார் உங்களுக்கு கவுன்சல் பண்றது, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு யார் உங்களுக்கு கவுன்சல் பண்றது. இப்ப கேப்போ, இப்ப அவங்க போறாங்க, எதுக்கு போறாங்க, நாங்க சுகம் பெறதுக்கு என்ன வழி அப்படி கேட்க போறாங்க. அப்படிதான போறாங்க, சாமிவன் கட்டி அதுக்கு தான் போனாங்க, சீமோனை கட்டி அதுக்கு தான் போனாங்க, இப்ப யார்கிட்ட போறாங்க, பிலிப்பு கட்டி அப்படிதான் போறாங்க, எதுக்கு, நாங்க விடுதலை பெறுவதற்கு என்ன வழி, நாங்க அதை செய்யறதுக்கு என்ன வழி, நாங்க குறைத்து பண்றதுக்கு என்ன வழி, எங்களுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு போறாங்க. யார் அது, நீ யார செலக்ட் பண்ணி ஒரு காரியத்தை யார் இடத்துல கடந்து ஆலோசிக்க விரும்புற, ஒரு காரியத்தை யார் இடத்துல செயல்படுத்த விரும்புற, காரியத்தை யார ஆலோசிக்கிற. ஒன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டாருப்பா, துன்மார்க்கம் கட்ட போயிடாதுப்பா, துன்மார்க்கம் என்ன செய்யாத போயிடாத, அவன் சொல்றபடி என்ன செய்ய, அவங்ககிட்ட போகாது, அவன்கிட்ட கேட்காத. அப்ப நம்ம கேட்க வேண்டிய ஆட்களும் உண்டு, நம்ம கேட்க கூடாத ஆட்களும் உண்டு. எந்த காரியத்தை யாரிடத்துல கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்டா உனக்கு கிடைப்பது மிகுந்த சந்தோஷம். ஒரு காரியத்தை யாருகிட்ட கேட்க கூடாதோ அவங்க கிட்ட கேட்டா உனக்கு அது சந்தோஷம். எப்ப சந்தோஷம், நீ செய்யற பாரு, அதோட அந்த சந்தோஷம் முடிஞ்சிடும், அப்பா செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா அதுக்கு படிக்கிற வழி வருது பத்தியா, அந்த வழி தலைக்கு மேல வழி, அந்த வழியில படுற பாடு இருக்கு பத்தியா, அது ஏகப்பட்ட பாடு. நீ பட்ட அந்த அந்த சில நிமிட சந்தோஷம் பல நாள் வேதனை. அந்த சாதாரண சந்தோஷம் எப்படி சொல்லலாம், சில நிமிஷ சந்தோஷம் பல நாள் வேதனை. ஆனா உண்மையான சந்தோஷம், நீ பெரிய சந்தோஷம் என்ன, மிகுந்த சந்தோஷம் என்ன, அது நிரந்தர சந்தோஷம், அது பல நாள் வேதனை இல்லை, அது பல நாள் சந்தோஷம். இது சில நாள் சில நேர சந்தோஷம், பல நாள் வேதனை, எது சந்தோஷம்.
ஆனா மிகுந்த சந்தோஷம் என்ன, ஒருவேளை அதை செய்யும் போது சில வருத்தமா இருக்கலாம், அது அது எப்படி சொல்லலாம், சில நேர வருத்தம், கொஞ்ச நேர வருத்தம், ஆனா நிரந்தர சந்தோஷம், நீடித்த நாட்டான சந்தோஷம். பரலோகம் என்பது தற்காலிக சந்தோஷம் இல்லை, அது எப்படிப்பட்ட சந்தோஷம், நித்திய நிரந்தரமான சந்தோஷம். அதான் தேவன் நமக்கு தர விரும்புறார். அப்போ இந்த பூமியில தவறு செய்யும் போது, அக்கிரமம் பண்ணும் போது, மற்ற மற்ற காரியங்களை செய்யும் போது, அது செய்யும் போது சந்தோஷம், ஆனா பலனால் வேதனை. ஆனா இது ஒருவேளை செய்யும் போது சில மனசு வலிக்கலாம், இப்படி செய்யறமே வலிக்கலாம், ஆனா கொஞ்ச நேர வேதனை, ஆனா பலனால் சந்தோஷம், அதான் மிகுந்த சந்தோஷம். அப்ப யார் இடத்துல போறீங்க, உங்களுக்கு கவுன்சல் பண்றது யார், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு யார் இடத்துல கலந்து ஆலோசிக்கிறீங்க, அப்ப போக வேண்டிய நபரிடத்துல போனாதான் எனக்கு என்ன கிடைக்கும், மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும், மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும். ஆபிரகாம் போனாரு, யார்கிட்ட போனாரு, மனைவி கிட்ட போய் கேட்டாரு இல்லையா, என்ன செய்யலாம், மனைவியும் சொன்னார் கணவன்கிட்ட போய் கேட்டாருன்னாருங்க. மனைவி யார்கிட்ட போயிருப்பான், ஒரு வேலைக்காரிகிட்ட போய் கேட்கிறான், வேலைக்கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிருப்பாள், கேட்காத கல்யாணம் பண்ணிட்டு போனான், ஆகிறாட்ட போய் கேட்டிருப்பாள், என்னம்மா இப்படி எங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி கேட்டிருப்பாள், கேட்டிருக்க மாட்டானா, கேட்காமலே கல்யாணம் பண்ணி சொல்லி சொல்லிருப்பாளா, என்ன செய்திருக்க முடியும், வீட்டை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி கேட்டிருக்க முடியும். அவ யார்கிட்ட கேட்டா, நீ ஒரு எஜமாட்டி, நீ ஒரு ரசிக்கப்பட்ட ஆளு, நீ ஒரு ரசிக்கப்பட்ட ஆள், யாரோட ஆலோசனை கேட்கணும், ஆகார் யாரு, ரசிக்கப்பட்டவளா, ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கிருபை பெற்று கர்த்தருக்குள்ள பைபிள் படிச்சு நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தரோட வளர்ந்தாளா, அவ யாரு, ஏசா இருக்கு, அவளுக்கு சம்மதமே கிடையாது. நீ யார்கிட்ட கேட்கற, நீ யாரு, ரசிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷம் விசுவாசி வச்சுக்கோங்க, அவன் எத்தனை வருஷம் விசுவாசி, 10 வருஷம் விசுவாசி, ரசிக்கப்பட்டு 10 வருடம் விசுவாசி, யாரு, சாராள், ஆகார் யாரு, ரசிப்புகளுக்கு சம்மதமே இல்லாத ஆள் இல்லையா, இவ பைபிள்னா அவ வேற ஒன்று சொல்லுவான் இல்லையா, அவ அப்படிப்பட்ட ஆள். நீ யார்கிட்ட போய் கேட்கற, நீ ரசிக்கப்பட்ட ஆளுப்பா, நீ ரசிக்கப்பட்ட ஆளுமா, ரசிக்கப்பட்டிருக்கிற சபையில 10 வருஷமா விசுவாசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவளை மாதிரி எடுத்துக்கலாமே, 10 வருஷம் விசுவாசி, இல்லை ஒரு 5 வருஷம் விசுவாசி, ரைட்டு, ரசிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணுற, பைபிள் படிக்கிற, ஜோம் பண்ற, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர, பிரசவம் கேட்கற, எல்லாம் பண்ற இல்லையா, நீ யார்கிட்ட போய் கேட்கற, அவ ஒரு நாள் கோயிலுக்கு போனது கிடையாது, பைபிள் படிச்சது கிடையாது, பைபிளை தொடர்ந்து கூட கிடையாது அவ இல்லையா, ஆகறவன பைபிள் தொட்டிருப்பாளா, அவளுக்கு காலத்து பைபிளே இல்லை, அது வேறு விசாரிச்சுக்கோங்களே, அதை நம்ம எடுக்கலாமே, பைபிளை தொடாத ஆள், நீ யார்கிட்ட போய் கேட்குற, ஒரு காரியத்தை யார்கிட்ட கவுன்சல் பண்ணுற, உனக்கு கவுன்சிலர் யாரு, போக வேண்டிய நபரிடத்தில் போனீன்னா மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும், போகக்கூடாத இடத்துக்கு நீ போகக்கூடாத நபரிடத்தில் போனீன்னா போகும்போது சந்தோஷம் கிடைக்கும், போனபோது வேணால் சந்தோஷமாக இருக்கும், கொஞ்ச நேரம் சந்தோஷம், நிரந்தர வேதனை. இது கொஞ்ச நேரம் வேதனை இருக்க மாதிரி தெரியலாம், ஆனா நிரந்தர சந்தோஷம். உனக்கு எது வேணும், போகக்கூடாத நபரிடத்துல போனா உனக்கு சந்தோஷம் கிடைக்காத போல தெரியலாம், அந்த நேரம் சந்தோஷம் அது, ஆனா சந்தோஷம் இல்ல அது, ஆனா சந்தோஷம் மாதிரி உனக்கு தெரியலாம். ஆகாரிட்ட போனா ஓகே தலையாட்டினா, அவன் மனைவியிட்ட போனா ஓகே தலையாட்டினா, முடிவு என்ன, கல்யாணம் ஆகும் போது வேணா எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும், சிக்கன் பிரியாணி எது சாப்பிட்டுப்பாங்க, நல்லா ஆடு வெட்டி கோழி வெட்டி சாப்பிட்டாங்க, அப்ப வேணா பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆரம்பிச்சு பார்த்தா 3 மாசத்துல வேதனை, கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆரம்பிச்சுச்சா, கல்யாணம் முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் இல்லையா, கன்ஃபார்மா தெரிஞ்ச மாசம், முத மாசம் பார்க்கலாம், டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, கன்சியூமா இருக்குது, டவுட்டா இருக்குது, லேசாக தான் அந்த கோடு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். 2வது மாதம் பரவாயில்ல, ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான், ஆனால் 21 மாதம் பார்க்கலாமே, 3வது மாதம் கன்ஃபார்ம் இல்லையா, கன்சி பார்த்தப்போ 3வது மாதம் கன்ஃபார்ம், உன் சந்தோஷம்லாம் நீடிக்கல, 3 மாதம் கூட நீடிக்கலப்பா, ஏன், உனக்கு கல்யாணம் பண்ணும்போது வேணால் சந்தோஷமாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஆகிற கல்யாணம் பண்ணும்போது சாராளுக்கு சந்தோஷம், ஆகாருக்கு சந்தோஷம், ஆபரகாமுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம், ஓகே பரவாயில்ல, ஆனால் எவ்வளோ நாள் நீடிக்கலை, 3 மாதம் கூட நீடிக்கலை, 3 மாதம் நீடிக்காதவன் சந்தோஷம், 3 மாதம் கூட நீடிக்காது, பார்த்துக்கோ,
போக வேண்டிய ஆள் இடத்துல போனேன்னா இதே சாராள் போய் அதே இவன் மருமக இருக்க பத்தியா அவ சூப்பர் மருமக யாரு இந்த சாராளுக்கு மருமக அந்த பத்தியா அவ சூப்பர் மருமக நேர வந்து அவ வயிற்று ரெண்டு பிள்ளை சண்டை போடுது நேரமா வீடுகாரன்ட்ட போனாலா இல்லை இல்லை டாக்டர்கிட்ட போனாலா இல்லை பக்கத்து வேற யார்கிட்ட போனாலா அங்கே மாமனார் இருக்கிறார் மாமனார்கிட்ட போனாலா மாமனார் பெரிய ஆள் அங்கே போனாலா நேராக போய் உட்காந்துட்ட பாரு எங்கே போய் உட்காந்துட்ட பாரு நேராக போய் உட்கார பாருங்களேன் இன்னைக்கு நீ எங்கே போகிற ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் யார்கிட்ட போய் கேட்குற இவளுக்கு அவள் பைபிளை படிக்காத ஆள் எங்கேருந்தோ வந்தா இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சிருப்பா பைபிளை பற்றி ஆண்டவரை பற்றி இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சிருப்பா யார் ரெபேக்காள் பிறந்த நடந்த விசுவாசியாவ ரெபேக்காள் பிறந்த நடந்தது விசுவாசியா இல்லையே இங்கே வந்த பிறகு தான் அவன் விசுவாசி இங்கே வந்த பிறகு தானே ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கிட்டான் ஒரு புது விசுவாசி நீ யார் மூத்த விசுவாசி அப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு புது விசுவாசியை பார்த்து மூத்த விசுவாசி என்ன பண்ண வேண்டியது இருக்குது கற்றுக்கப்பா இவனை பார்த்தாவது கற்றுக்க அவனை பார்த்தாவது கற்றுக்கும் வேற என்ன பண்ண இது ஒரு புது விசுவாசி மருமக புது விசுவாசி மாமியார் மூத்த விசுவாசி மூத்த விசுவாசிக்குள்ள இல்லாதது யார் கிடைக்குது ஒரு புது விசுவாசம் இருக்குது பாரு அவ யாரு கிட்ட போன பாருங்க கரெக்டா போயிட்டா பாருங்க யார்கிட்ட போற நீ ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் காண யார்கிட்ட போற இல்ல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு யார் இடத்துல கேட்கற நீங்க நம்ம டிசைட் பண்ணிடுறோம் இல்லையா இது இது டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இந்த நேரத்தை எங்க போகணும் நேரத்தை எங்க போகணும் அப்போ ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஆலோசனை இது எதுக்கு இது இது எதுக்கு நீ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டிசைட் பண்ணியாச்சு அதுக்கு மேலே என்னது போய் ஆலோசனை செஞ்சுட்டு போயிட்டே வேண்டியதானே அப்போ ஒன்று நமக்கு வழங்கிக்கோங்க போக வேண்டிய நபரிடத்தில் போனால் இப்போ போனோம் முதல் கொஞ்சம் எங்கே போனாங்க எல்லாரும் போய் மந்திரவாதத்தில் உட்காந்தோம் ஆனால் என்ன கிடைக்கல சந்தோஷம் கிடைச்சிச்சு மிகுந்த சந்தோஷம் கிடைக்கல அதே நபர் பேர் கிட்ட வந்துட்டான் பிலிப்பு கிட்ட வந்தான் அவன் எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லியிருந்தான் அவன் சொல்லாமல் இருப்பானா இப்போ மந்திரவாதி சீமான் எதுவும் வாயை திறக்காமலே பேச சொல்லி இது செஞ்சுப்பானா சொல்லியிருப்பான்ல அடுத்த வார்த்தை சொல்கிறேன் சொல்லியிருப்பான்ல ஆனால் இவனும் சொல்கிறான் அவனும் சொன்னா இவனும் சொன்னான் இவன் பார்த்து இவன் சொல்லும் போது இவன் அவன் பார்த்தா பார்த்தாலும் ஒன்றும் நடக்கலை மாசம் நடக்க உட்காந்து பார்த்தா ஒன்றும் நடக்கலை ஆனால் இவன் அப்போ தான் சொல்கிறான் சொல்லும் போது கேட்டவட என்ன ஆகிப்போச்சு சொல்கிறத கேட்ட போது என்ன ஆகிப்போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ கிரி நடக்கல என்ன காரணம் சொல்றத கேட்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் எங்கம்மா சொல்றத கேட்டாங்க கேட்டாங்களா பிலிப்பு பிரசங்கம் பண்ணத சமாரியா மாவட்ட மக்கள் கேட்டாங்க கேட்டாங்களா விசுவாசி கேட்டது அவிசுவாசி மக்கள் ஒரு அவிசுவாசி மக்கள் கேட்டாங்க கேட்டவனு கிரி நடந்துச்சா அப்ப நம்ம வாழ்க்கையில் கேட்கும் போது கிரி நடக்கல என்ன அர்த்தம் அவன் கேட்டவனே கிளி நடக்குதுன்னா நம்ம கேட்ட கிளி நடக்கணும் இல்லை அதான அனுபவம் இப்போ அவன் கேட்டவனே கிளி நடக்குதுன்னா ஒரே பிரசங்கம் தான் பண்ணான் பிலிப்பு வந்து ஒரே பிரசங்கம் தான் பண்ணாரு ஏன் நிறைய பிரசங்கம் பண்ணலை அவனோட டீப்பாலாம் பிரசங்கம் பண்ணலை ரொம்ப ஆழமாலும் பிரசங்கம் பண்ணலை ஏசுவை பற்றி சொன்னார் ஏசு தயா உண்மையான தெய்வம் அவர் தயா அந்த பூமிக்கு வந்தார் அவர் தயா அந்த மாதிரி பாவத சிலுவலை மறிச்சார் அவர் தயா ரத்த சிந்தினார் அவர் தயா பரவலை கொண்டு போக முடியும் அவர் தயா நரகத்தை தப்பிக்க முடியும் இதை விட பிரசங்கம் இயேசுவை பற்றி பிரசங்கிச்சார் பிரசங்கத்தை கேட்ட அத்தனை பேர் பேய் ஓடிச்ச வெளியே நோய் போச்ச வெளியே சபையில 50 வருஷம் உட்கார்ந்துக்கற 10 வருஷம் சபையில உட்கார்ந்துக்கற என்ன போல இப்ப அப்பதான் வந்து உட்கார்ந்துக்கறான் நீ சபையில எத்தனை வருஷம் உட்கார்ந்துக்கற நீ எத்தனை வருஷம் விசுவாசி நீ எத்தனை தேவ சமூகத்தில் இருக்கிற என்ன காரணம் அவன் கேட்கணும்னு வந்தான் நீ டைம் பாஸ் வந்து நிற்கிற கேட்கணும்னு வந்து உட்கார்ந்தான் கேட்டான் போச்சு எல்லாம் வெளியே அப்ப ஏன் நம்ம போக மாட்டேங்குது அவன் கேட்கணும்னு வந்தான் போச்சு நீ டைம் பாஸ் வந்து உட்காந்துக்கிற போக மாட்டேங்குது அதான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது அப்ப கேட்டா சமாரியா படத்தை ஒரு ஏசனா நம்ம கூட ஏசனாதரா இல்ல இல்ல சமாரியா படத்துல கிரிச்சா அதே ஏசனா இப்ப நம்ம ஆராதிக்கிற ஏசனாதரும் அதே ஆண்டவர் தானே
அப்ப சமாரியா பட்டணத்துல கேட்கும் போதே போதுனா நமக்கு ஏன் கேட்கும் போது போக மாட்டேங்குது? யார் தலைமையில போய் கை வச்சாரா? இல்லையே. இன்னைக்கு யாருக்கான ஜெபம் பண்ணாரா? இல்லையே. வந்து உட்காரா, நாலு வார்த்தை கேட்டான், பேய் வெளியே ஓடிச்சல, அலறி நோய் வெளியே ஓடிச்சல, சப்பாணி நடந்தான்ல, அற்பத்தை நடந்துச்சல, ஏன் நம்ம நடக்க மாட்டேங்குது? அவன் கேட்கணும் வந்து உட்கார்ந்தா நடந்துச்சு, நம்ம டைம் பாஸ் உட்காந்து நடக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான், கேட்கணும்ன்ற மனப்பக்குவத்தோட உட்கார்ந்தா கிரியை நடக்கணும், நடக்கும். கேட்கணும் அந்த மனநிலையோடு உட்கார்ந்தா கிரியை நடக்கணும், நடக்கும். ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா கேட்கணும்ன்ற மனப்பக்குவத்தில் உட்கார்லதான் விஷயம். அப்ப போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது, போகக்கூடாத நபரிடத்திலும் போகக்கூடாது. அப்படி போனா என்ன கிடைக்காது அப்படின்னா ஒரு நாளும் மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது. மூணாவது வாசிக்கலாம் அதே வசனத்தை, முடிச்சிடணும். அது அது இல்லை, இங்கே இங்கே வாசி, இங்கே வாசி, எட்டுலேருந்து வாசி, ஒம்பதுலேருந்து. பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்து சொல்லி இருந்தான், தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும். அப்ப செய்யக்கூடாததை செஞ்சா மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது. இப்ப அவன் சொல்றத செய்யறாங்க. அவன் எலுமிச்ச கொண்டவனா எலுமிச்ச கொண்டு போறான், வெத்தலைப்பா கொண்டவனா வெத்தலைப்பா கொண்டு போறான். அவன் சொல்றத செய்யறாங்க. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் உண்டு, செய்யக்கூடாத காரியமும் உண்டு. போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது, போகக்கூடாத நபரிடத்திலும் போகக்கூடாது. மூணா சொல்றாரு செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. இப்ப யார் சொல்றத செய்யற பிள்ளைங்க? சீமோன் ஒண்ணு சொல்றான், இதையெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சோம், உங்க நோய் போயிடும், உங்க பேய் போயிடும், உங்களுக்கு அற்புதம் நடந்துடும், உங்களுக்கு அதிசயம் நடந்துடும். அவன் எதோ ஒண்ணு சொல்றான். சமாரிய நாட்டு மக்கள் எல்லாரும் சிறியோரும் பெரியோரும் ஆமா சொல்றதுக்கு அப்படியே செஞ்சாங்க. காலையில் அஞ்சு மணிக்கு வேணா வரான், இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாம இருக்கிறான், இன்னைக்கு கோழி கொண்டா கோழியை கொண்டு வரான், இன்னைக்கு ஆயிரத்து வர வைனா ஆயிரத்து ஒன்று வைக்கிறான். அவன் என்னென்ன சொன்னானோ அத்தனையும் யார் செய்யறாங்க? இந்த சமாரிய நாட்டு மக்கள் செய்யறாங்க. எதுக்கு செஞ்சாங்க? எப்படியாயும் நம்ம பிரச்சனை மாறிடணும்னு செஞ்சாங்க. ஆனால் இதுவரைக்கும் என்ன செய்யலை. அப்ப யார் சொல்றத இன்னைக்கு நீங்க செய்யறீங்க? யாருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கறீங்க? அப்ப செவி கொடுக்கறதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாத காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைங்க செய்வீங்கன்னா நிச்சயமா என்ன கிடைக்காதுன்னா மிகுந்த சந்தோஷம் கிடைக்காது. சந்தோஷம் கிடைக்கும் எதை வச்சு? செய்யும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா செஞ்சு முடிச்ச பிறகு உனக்கு பயங்கர வருத்தமா இருக்கு. உனக்கு செய்யும் போது வேணாத சந்தோஷமா தெரியும், உன்னை வாங்கும் போது உனக்கு சந்தோஷமா தெரியும், அது வாங்கிட்ட பிறகு ஒரு மிகுந்த வருத்தப்படுவேன். போகும்போது வேணாலும் சந்தோஷமா தெரியும், போயிட்ட பிறகு மிகுந்த வருத்தப்படுவேன். செய்யும் போது வேணாலும் சந்தோஷமா தெரியும், செஞ்ச பிறகு மிகுந்த வருத்தப்படுவேன். பார்த்துக்கோ, யாருக்கோ கதை இடைப்படுறாரு பாருங்க. என்ன போகக்கூடாத இடத்து போகக்கூடாது, வை முற்றுப்புள்ளி வை. போகக்கூடாத நபரிடத்திலும் போகக்கூடாது, வை முற்றுப்புள்ளி. அங்க செய்யக்கூடாது அதையும் செய்யக்கூடாது, வை அங்க முற்றுப்புள்ளி. இதை நீ வைக்காத வரைக்கும் எதை பார்க்க முடியாதுன்னா மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது. இப்ப இதுவரைக்கும் யார் சொன்னதை கேட்டாங்க? சீமோன் சொன்னதை கேட்டு அதன்படியே செவி கொடுத்தார், அதன்படியே செஞ்சாங்க. அவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே செஞ்சாங்க. அப்ப இங்க அப்படியே இப்ப இங்க வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? இப்ப பிலிப்பு கிட்ட வந்துட்டாங்க. இப்ப பிலிப்பு இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார். வாசிக்கலாம் அஞ்சாம் வசனத்துல இருந்து. என்பவன் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான், கேள்விப்பட்டு
கண்டு. அப்ப கவனிச்சா என்ன அர்த்தம்? அங்க செவி கொடுத்தாங்க, இங்க என்ன அர்த்தம்? இங்க செவி கொடுக்கறாங்க, செவி கொடுத்தா என்ன அர்த்தம்? அப்படியே செய்யறாங்க. இத விடுனா அப்படியே விடுறான், இத செய்யினா அப்படியே ஆன் தி ஸ்பாட்ல செய்யறான். சும்மா கிரி நடக்காது. பேசவே கொடுத்து பிரசங்கிக்கிறான், இத விடு அப்படி ஆன் தி ஸ்பாட்ல விடுறான். அத இதை செய்ய ஆன் தி ஸ்பாட் அதை செய்யறான். இங்க போகாத ஆன் தி ஸ்பாட்ல நிக்கிறான். இங்க போ ஆன் தி ஸ்பாட்ல போறான். என்ன நடக்குது அப்படின்னா, சமாதான செவி கொடுத்தாங்க, கவனிச்சாங்க, என்ன அர்த்தம்? அதன்படியே செய்ய நினைச்சாங்க, அவங்க செய்யல. செய்ய நினைச்சாலே கிளி நடக்குதுன்னா அப்ப ஏன் வாழ்க்கை கிளி நடக்க மாட்டேங்குது? அவன் செய்ய நினைக்கிற கவனிக்கிறன் அர்த்தம். அதை செய்ய கவனிக்கிறான். எப்படி செய்யறது? எப்படி செய்யறது? அத கவனிக்கும் போதே அற்புத கிரியை நடக்குதேப்பா. நீ செய்யற ஏன் கிரியை நடக்க மாட்டேங்குது? செய்யக்கூடாததை செய்யற வரைக்கும் நீ எத்தனை ஜபங்களை எடுத்தாலும், எவ்வளவு தோத்திரம் பண்ணாலும், என்ன காரியம் இருந்தாலும், எதை பார்க்க முடியாதுன்னா மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது. சந்தோஷத்தை என்ன பார்க்கலாம்? சந்தோஷத்தை வேணா பார்த்துக்கலாம். என்ன சந்தோஷம்? செய்யற போது சந்தோஷம். ரைட், வாசனைப்படி செய்யறேன், ரைட். ஆனா மிகுந்த சது எப்ப நீ பார்க்க முடியும்னா, யார் சொல்றத செய்யற? யார் சொல்றத செய்யற? எவியருக்கு ரெண்டு பக்கமும் சத்தம் வந்துச்சு. ஒன்னு வான்னு சத்தம் வந்துச்சு, ஒன்று இங்கே இருன்னு சத்தம் வந்துச்சு. அந்த வான்ற சத்தத்தை மட்டும் அவன் செவி கொடுத்து போயிருப்பானா, அவன் வாழ்நாள் சாகிற வரைக்கும் அழுதே செத்து போயிட்டு போ இல்லையா? அவன் வாழ்நாள் மட்டும் சாகிற வரைக்கும் எவீர் ஒரே ஒரு பொண்ணு பண்ணிட்டு செத்தே போச்சு. அவன் மட்டும் செவி கொடுக்க கூடாத நபருக்கு செவி கொடுத்துருப்பான்னா, செய்யக்கூடாத அவன் செஞ்சிருப்பான்னா, அவன் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் வடிச்சு அழுதே செத்து போயிருப்பான். ஆனா எவீர் ஒரு ஜப ஆலய தலைவன், நல்லா ஜபிக்கிறவன் இல்லையா? அவன் தான் ஜப ஆலய தலைவன், ஜபத்துக்கு ஒரு லீடர் இல்லையா? அவன் புரிஞ்சு போச்சு. அப்ப ஜெபிக்கிறவனுக்கு யாருக்கு செவி கொடுக்கணும்னு தெரியணும், யாருக்கு செவி கொடுக்க கூடாதுன்னு தெரியணும். அதான் ஜெபிக்கிறவங்க. சும்மா ஜெபிக்கிறவனா ஜெபிக்கிறவனா இல்ல, பேய் கூட தான் ஜெபம் பண்ணது. அதனால அது கணக்கு, அதெல்லாம் கணக்கு எடுக்க முடியுமா? அதனால என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. நாங்க சூப்பரா ஜெபம் பண்றோம். சரி, என்ன பண்றது? ஜெபத்தை வச்சு என்ன பண்ண? ஜெபிக்கிறவனுக்கு தெரியணும் ஏதோ யார் சொல்றத கேட்கணும், யார் சொல்றத கேட்க கூடாதுன்னு. ஜெபாலிய தலைவன் கரெக்டா கேட்டானா? ஜெப ஆலய தலைவன் அவனுக்கு அழகான நூத உபதேசம் கிடைக்கல. அவன் கிடைச்சதெல்லாம் பரிசீலனை செய்யக்கூடிய காரியங்கள், மோசடைய நியாயப்பிரமணம் இதான் அவன் தெரிஞ்சதெல்லாம். உன்னா ஆழ்வு நிர்மலம் அவன் ஜபிக்கல, அந்நிய பாஷம் அவன் அவன் ஜபிக்கல, யுத்தம் பண்ணியெல்லாம் ஒன்றும் அவன் ஜபிக்கல இல்லையா? அப்படியே ஜெபம் பண்ணனா இல்ல? அவன் காலத்துல பரிசுத்தாவே இல்ல, அதனால என்ன செய்ய முடியல? ஆழ்வு நிரம்பலாம், அபிஷேகம் நிரம்பலாம், அந்நிய பாஷம் ஜெபம்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மரமண ஜபத்தை சொல்லி உட்காந்துக்கிறான். பரமண்டல ஜெபத்தை சொல்றவனுக்கே யாருக்கு செவி கொடுக்கணும், யாரு செவி கொடுக்காதுன்னு தெரிஞ்சா, நீ ஆழ்வு ஜெபம் பண்ற என்ன பிரயோஜனம்? பரமண்டல ஜெபத்தை சொல்றவனுக்கே தெரியுது யார் சொல்றத கேட்கணும், யார் சொல்றத கேட்க கூடாதுன்னு. நீ ஆழ்வு நிறைவு ஜெபம் பண்ற என்ன பிரயோஜனம்? அந்நிய பாஷை பேச என்ன பிரயோஜனம் சொல்லு, என்ன பிரயோஜனம்? பரமண்டல ஜபம் சொல்றவனுக்கு தெரியுது யார் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், யார் வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாதுன்னு. அப்ப ஜபிக்கிற ஒரு ஆளுக்கு என்ன தெரியணும், யார் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், யார் வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது. அப்ப செய்யக்கூடாததை செய்யற வரைக்கும் அவன் எதை பார்க்க முடியாதுன்னா மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது. ஆனா எதை பார்க்கலாம்? சந்தோஷத்தை பார்த்துக்கலாம். என்ன சந்தோஷம் அது? செஞ்சோன சந்தோஷம். அவன் சொன்னான், மந்திரவாதி சொன்ன முதல்ல செஞ்சான், செஞ்சவனே சந்தோஷம் தான். ஆனா செஞ்ச பிறகுதான் நிரந்தரமான வேதனை. ஆனா எங்க வந்தாங்க? பேசுகிறத பிரசங்கிக்கிறான், இதை கேட்டாங்க, இதை செய்யணும்னு நினைச்சாங்க. செய்யணும்னு நினைக்கும் போதே கட்டத்திரி செய்ய ஆரம்பிச்சுட்டான். நம்ம செஞ்சான்னு சொல்லல, ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். கவனிச்சா அர்த்தம், இதை நம்ம செய்யணும்னு கவனிச்சான். இதை அப்படியே செய்யணும்பா, இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்பா. நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாலே கத்த ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம வழக்கமா வாக்குறதுக்கு கவனிச்சா கவனிச்சோம் இல்லையா?
பழக்கம் வாக்குத்த கவனத்தில் கவனம் ஆக 2:18-19 கவனிச்சிருவாரு. என்ன ஆலயத்துக்கு அஸ்திபாரதம் போட்டவன கட்டிடம் கட்டல கத்த ஆசோசியரா? ஆலயத்துக்கு அஸ்திபாரதம் போட்டான், உன்னை கட்டிடம் கட்டல, உன்னை லிண்டல் போடல, சென்னல் வைக்கல, ஒண்ணுமே செய்யல. இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சான், ஒரு கழுத்துக்கு கீழே போட்டான். கத்த ஆசோ ஆரம்பிச்சு பாத்தீங்களா? அவ தேவன் எப்படி ஆரம்பிக்கிறான்? முடிச்ச பிறகு ஆசோதிக்கிறான். சரிப்பா, நீ கட்டி முடி, அதுக்கப்புறம் வந்து ஆசோதிக்க அப்படியே சொன்னாரு. ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்ட அன்றைய தினம் அன்னைக்கு அந்த நாள் ஆன் த ஸ்பாட்ல கத்த ஆஸ்வதிக்கிறார். அப்ப ஏன் சமாதியாவில பயங்கர கிரியை நடந்துச்சு? அவன் அவன் செய்ய ஆரம்பிக்கல, அவன் செய்யணும் நினைச்சா பத்தியா? செய்யணும்னு நினைக்கும் போதே கிரியை நடக்குது. அப்ப நம்ம கிரியை நடக்க என்ன அர்த்தம்? இப்ப நம்ம கிரியை நடக்க மாட்டேங்குது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆனா செய்யணும்னே அதை நினைக்கல, அதான் பிரச்சனை. உண்மை அதுதாங்க, செய்யணும்னு அவன் நினைச்சாங்க. அப்படியா? ரொம்ப சொல்றாரு, கவனமா கேளு, அது உன்னிப்பா கவனி. இந்த சமையல்களை பார்த்த பாப்பாங்க பாத்தீங்களா? எண்ணெய் ஊத்து, கவனமா பாத்துக்க, கடுக போடு, கரெக்டா பாரு, மாத்தி போடக்கூடாது. பாக்குறாங்க, இதை மாத்தி போட என்ன மாறி போடுது? டேஸ்ட் மாறி போதில்ல, பாரு, கவனமா பாரு, எதை முன்னாடி போன எதை இல்ல இல்ல இதான் மடி போடணும்னு சொன்னாங்க. திரும்ப கூட பாரு, ஒரு முறை ஏழு முறை பாக்குறிய. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னைக்கு ஒரு காலத்தை அதை கேட்கும் போது இதை நம்ம கவனமா செய்யணும், இதை கவனமா கேளு, என்ன கேட்டு உட்காந்துக்கிற இந்த பிரசங்கத்தை படி நீங்க நம்ம வாழணும், இதை கவனமா கேளுன்னு என்னைக்கு கேட்டிருக்கிற? இதை ஃபாலோ பண்ணணும், கவனமா கேளு, என்னைக்கு ஃபாலோ பண்ணிருக்கிற? இதை கவனமா கேளு, இதை அப்படி நம்ம செய்யணும், என்னைக்கு அதை கவனிச்சிருக்கிற? என்ன காரணம்? அவனெல்லாம் செய்யணும்னு கேட்டான் இல்லையா? அவனால கேட்டான், இதை ஃபாலோ பண்ணணும், இதை நம்ம செய்யணும், கவனமா கேளு. கவனித்தார்கள். எப்படி? கவனமா கேளு, அப்பதான் செய்ய முடியும். கவனமா கேட்கலாம், செய்ய முடியாது. அப்ப அவன் செய்ய ஆரம்பிக்கல. செய்யணும்னு நினைக்கும் போதே கிரியை நடக்குதுன்னா நமக்கே கிரியை நடக்க மாட்டேங்குது. நம்ம செய்யணும்னு இது வரைக்கும் நினைக்கல, அதான் பிரச்சனை. அவன் கேட்கணும் வந்தா கிரியை நடக்குது, அவன் வந்தாலே கிரியை நடக்குது. அவ ஒண்ணு நமக்கு என்ன வழங்குதுன்னா, போகக்கூடாத இடத்துக்கு போனா மிகுந்த சந்தோஷம் கிடைக்காது. ரெண்டாவது சொல்றாரு, போகக்கூடாத நபரிடத்துல போனா மிகுந்த சந்தோஷம் கிடைக்காது. மூணாவது சொல்றாரு, செய்யக்கூடாததை செஞ்சா மிகுந்த சந்தோஷம் கிடைக்காது. அப்ப போக வேண்டிய இடத்துக்கு போகணும், போக வேண்டிய நபரிடத்துக்கு போகணும், கேட்க வேண்டிய அதை சொல்ல எதை செய்யணுமோ, யார் சொல்றத செய்யணுமோ, அவங்க சொல்றத செய்யும் போது இந்த படத்தை என்ன உண்டாச்சுன்னா மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. 5:9 வரைக்கும் நம்ம 2-3 கதை பார்த்துட்டோம். மிகுந்த சந்தோஷம் முன்னாடி கிடைக்கல, இப்ப கிடைக்குது. காரணம் என்ன? போகக்கூட இடத்துக்கு போனோம், கிடைக்கல. போகக்கூடாத நபரிடத்துக்கு போனோம், கிடைக்கல. போக செய்யக்கூடாததான் செஞ்சான், கிடைக்கல. ஆனா இப்போ அப்படியே நேர் ஆப்போசிட், போக வேண்டிய இடத்துக்கு போனோம், கிடைச்சிருச்சு. போக வேண்டிய நபரிடத்துக்கு போனோம், கிடைச்சிருச்சு. செய்ய வேண்டியதை செஞ்சான், கிடைச்சிருச்சு. இதை மூணும் நம்ம செஞ்சோம்னா, அதை மூணையும் தவிர்த்து இதை மூணையும் செஞ்சோம்னா மிகுந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கை தேவன் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், கதை நோக்கி பார்ப்போம். தகப்பனையம நன்றியோட துதிக்கிற மையாமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் உடைய சபகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு வாழ முடியல, வாழ விரும்பலை ஆண்டவரே. சந்தோஷத்தோடு போகிறத நாங்கள் விரும்பலை, எங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் வேணும். யாருக்கோ நடக்கிறத பார்த்து நாங்கள் கையை தட்டிட்டு போகிறதுக்கு வரல. பைபிளுங்கிறத படிச்சுட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நாங்கள் வரல. இது எங்க வாழ்க்கையில் அனுபவமா மாறணும், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்க வந்ததை படிச்சுட்டு போறதுக்கும் பார்த்துட்டு போறதுக்கும் இல்லாண்டவர், அனுபவிச்சுட்டு போக வந்திருக்கிறோம். நாங்க தேவ சமூகத்துக்கு வந்தது நாங்க பார்த்துட்டு போறதுக்கும் படிச்சுட்டு போறதுக்கும் வரல, அனுபவிச்சு போக வந்திருக்கிறோம். இது அனுபவம் எப்போ மாறுனா, மூணை தவிர்க்கணும், மூணை செய்யணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் போகக்கூடாத இடத்துக்கு நீ போவன்னா
உனக்கு போனதுனால வேணா சந்தோஷம் கிடைக்கலாம், ஆனா போன பிறகு மிகுந்த வருத்தப்படுவேன், மிகுந்த வருத்தப்படுவேன். உனக்கு போகும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கும், ஆனா போன பிறகு மிகுந்த வருத்தப்படுவேன், மிகுந்த வருத்தப்படுவேன். போகக்கூடாத நபரிடத்துக்கு போனா வேணா உனக்கு சந்தோஷம் கிடைக்கலாம், ஆனா போக வேண்டிய நபரிடத்துக்கு போனாதான் மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும். அந்த நபர் ஒருவேளை நீ எதிர்பார்க்கிறபடி மிகாயாவை போல நீ எதிர்பார்க்கபடி அவன் சொல்லாம இருக்கலாம், ஆனா சரியா சொல்றாள். பிடிச்சு மாறி சொல்றவங்கிட்ட போகணுமா, சரியா சொல்றாள்கிட்ட போகணுமா? உனக்கு எது விருப்பம்? ரெண்டுமே கத்த கொடுக்கிற அந்த 400 பேர்லாம் வெட்டி போட்டு ஆண்டவர் அவனை வச்சிருந்தாரு. சரிப்பா அவன் சொல்லிட்டு போ, அவன் என்ன பண்ணிட்டு போட்டு போ, அவனே அப்போ தொந்தரவு பண்ணுறீங்க. அவன் கதை விருப்பம்னா அவன் செஞ்சுட்டு போட்டான், விடு வரதான் அனுபவிச்சுட்டு போகிறான் நமக்கு என்ன அப்படின்னு கதை ஒதுக்கி நின்றுக்கிட்டார். ஆனால் இன்னொருத்தனங்கிறாங்க சரியாக சொல்கிறவன், அவன் தீமையாக சொல்கிறவன்ல சரியாக சொல்கிறவன், சரியாக சொல்கிறவனு அங்கே இருக்கிறான், நமக்கு ஏற்றபடி சொல்கிறானு இருக்கிறாங்க. உனக்கு யார்கிட்ட போக விருப்பம்? சரியான ஆளாக சூஸ் பண்ணிட்டுனா தப்பிச்ச, சரியில்லாத ஆளாக சூஸ் பண்ணால் மாட்டின, சரியான ஆளாக சூஸ் பண்ணனா தப்பிச்ச, சரியில்லாத ஆளாக சூஸ் பண்ண மாட்டின. அதுக்கப்புறம் அது வேதனை விவரிக்க முடியாது. பார்த்துவோம் மூணாவது, செய்யக்கூடாத காரியம் இருக்குது, செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. செய்யக்கூடாத பல வருஷமாக செஞ்சிருந்தாங்க அந்த மக்கள், ஆனா செய்ய வேண்டியத செய்ய ஆரம்பிக்கல, செய்யணும்னு நினைச்சாங்க. செய்யணும்னு நினைச்சவனுக்கே மிகுந்த சந்தோஷம்னா செய்யறவனுக்கு எப்படி இருக்கணும்? ஐயா செய்யணும்னு நினைக்கிறவனுக்கே மிகுந்த சந்தோஷத்தை சமாரியாவில் கொடுப்பாருன்னா சபையில உட்கார்ந்துட்டு செய்யறவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஏன் கொடுக்கலன்னா அவன் செய்யணும்னு நினைக்கிறான்ப்பா, நீ செய்யணும்னு இதுவரைக்கும் நினைக்கல. இதன்படி நம்ம செய்யணும், இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், இதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். எத்தனை பிரசங்கத்தை நினச்சிருக்கிற, எத்தனை பிரசங்கத்தை அப்படி நினச்சி கேட்டிருக்கிற, இன்னைக்கு சொல்கிறபடி நம்ம செய்யணும் அப்படி நீ கேட்டிருப்பனா உன் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை நீ பார்க்க முடியும். சமாரியா பண்ணது மக்கள் ஒருமனப்பட்டு கவனித்து கேட்டாங்க, என்ன அர்த்தம்? இதை நம்ம அப்படியே செய்யணும்பா. அந்த சமாரியா மக்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, பழக்கம். இது வரைக்கும் மந்திரவாதி சொன்னதையும் செஞ்சாங்க, இப்போ பிலிப்பு சொன்னதையும் செய்கிறாங்க. அந்த மக்களுக்கு என்ன பழக்கம்? சொல்கிறத செய்கிறது ஒரு பழக்கம் இருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்கிறத கேட்கறதோட சரி, அது கேட்கறதுனா பல பேருக்கு விருப்பம், அது ஒரு கூட்டம். அது கேட்கறதோட சரி, அது அனுபவத்தில் ஒரு நாள் கொண்டு வர்றது இல்லை. நீ அனுபவத்தில் கொண்டு வராத வரைக்கும் மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது. சந்தோஷம் வேணால் பார்க்கலாம், சந்தோஷத்தை வேணுமெனா பார்க்கலாமே தவிர மிகுந்த சந்தோஷத்தை நீ பார்க்க முடியாது. அந்த மிகுந்த சந்தோஷம் வேணும்னா யார் சொல்றத செய்ய விரும்புற? இத மூணையும் கவனிச்சு சரி பண்ணிட்டா உன் வாழ்க்கையில கத்தர் கொடுக்கிற மிகுந்த சந்தோஷத்தை யாருமே தடுக்க முடியாது. அங்க எவ்வளவோ பிசாசு இருந்துச்சு, அந்த சந்தோஷத்தை தடுக்க முடியல. எத்தனையோ மந்திர கட்டு இருந்துச்சு, தடுக்க முடியல. மந்திரவாதியே தடுக்க முடியல, மந்திரவாதி அங்கதாங்கிறான். இன்னைக்கு மந்திரம் வச்சுட்டான், செய்வினை வச்சுட்டான், இவன் ஏவன் வச்சுட்டான், அவன் எதை பண்ணிட்டான் எதை பண்ணிட்டான்றோம். மந்திரவாதியே அங்கதாங்கிறான். நீ மட்டும் செய்ய வேண்டிய செஞ்சு ஆரம்பிச்சிட்டன்னா மந்திரவாதியே ஒன்றும் பண்ண முடியும், மந்திரம் என்ன பண்ண முடியும்? மந்திரவாதியே தடுக்க முடியல, அவங்கள மந்திரக தடுக்க முடியல, எதுவுமே தடுக்க முடியலங்க. அப்போ ஏன் ஆண்டபடி நம்ம வாழ்க்கையில் கிரிய செய்யலைன்னா நம்ம இதுவரைக்கும் செய்யணும்னே நினைக்கலைங்க. இந்த பிரசங்கத்தின்படி நான் வாழணும், இந்த வசனத்தின்படி நான் வாழணும், இதன்படி நான் செய்யணும்னு எந்த பிரசங்கத்தை நீ நினைச்சிருக்கிறேன்னு உன் நெஞ்சில கை வச்சு நீயே யோசிச்சு பார். நேரிட்ட ஒன்று சொல்ல வேண்டாம், நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த பிரசங்கத்தின்படி இதன்படி நீ நான் செய்யணும்,
அப்படின்னு நினச்சி நீ செஞ்சிருக்க. இதை என்னைக்கு நீ செய்ய ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும். இந்த சந்தோஷத்தை மந்திரமோ அங்கே இருக்கிற பிசாசுகளோ அங்கே இருக்கிற மந்திரவாதியோ யாருமே தடுக்க முடியல. மந்திரவாதியே தடுக்க முடியல. அங்கே தான் மந்திரவாதியும் அவனும் சேர்ந்தில் வந்து உட்காந்துக்கிறான். மந்திரவாதி சேர்ந்து தாங்க வந்து உட்காந்துக்கிறான். அங்கே அவன் மந்திரமும் அங்கே தான் இருக்குது. மந்திரவாதியும் அங்கே தான் இருக்கிறான். அவனால் அடுப்போட பேய்களும் அங்கே தான் இருக்குது. எல்லாமே அங்கே தான் இருக்குது. பிசாசங்களும் அங்கே தான் இருக்குது. மந்திரமும் அங்கே தான் இருக்குது. மந்திரவாதியும் அங்கே தான் இருக்கிறான். இந்த மூணு அங்கே தான் இருக்குது. ஆனால் கத்தர் அவனுக்கு கொடுக்குற சந்தோஷத்தை தடுக்க முடியல. ஏன்? அவன் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறான். சரியான நபரிடத்தில் வந்திருக்கிறான். செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்யணும்னு நினச்சிருக்கிறான். இன்னும் நினைச்சு செய்யலாம். செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்யணும், இதை நான் செய்யணும் அப்படின்னு அவன் நினச்சிருக்கிறான். இப்படி நினச்சவனுக்கு இவ்வளவு கிரியை நடக்கணும்னா செய்கிற நமக்கு எவ்வளோ கிரியை நடக்கணும்? பரிசுத்த பிதாவே, கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால தான் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க முடியலன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். போகக்கூடாத நபரிடத்தில் போனதுனால தான் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க முடியலன்னா இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். செய்யக்கூடாததை செஞ்சதுனால தான் எங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க முடியலன்னா இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். போக வேண்டிய இடத்துக்கும் போக வேண்டிய நபரிடத்துக்கும் செய்ய வேண்டியதை மாத்திர செய்வதற்கு எங்களை கிருபைகளை தந்து எங்களை காத்துக்கோங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையில் குடும்பங்களில் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோதரி. முருளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோதரி. கர்த்தர் செய்த சல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.